மகரம். மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைது ஒரு பெரிய நல்ல விஷயம். சனி எப்போல்லாம் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நீங்கள் யதார்த்தமாக ரொம்ப ஸ்டேபிளாக வக்காமாக கான்ஃபிடெண்ட்டாக இதான் என்னுடைய லைஃபோட பிளான் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் சனி எப்போல்லாம் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ அப்போல்லாம் தருவார். மகரம் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் பேஸில் இருக்கீங்க. ஏழரை சனியும் முடிகிற அந்த லாஸ்ட் பேஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறது, ஏன்னா இதோடு அந்த ஏழரை சனி முடிச்சிடும். இந்த அதுக்கடுத்த வக்ரத்தில் உங்களுக்கு சனி ஏழரை சனி இருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த நன்மைக்குண்டான ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி உங்களுக்கு முன்னாடியே சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்கள் புத்தி அப்படி தயாராகிட்டுருக்கும், நம்ம இதெல்லாம் செய்யணும், இது இந்த மாதிரி ஃப்யூச்சரை நம்ம பிளான் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி இவ்வளோ பிளான் இருக்குது, நான் இறங்க போகிறேன், அதுக்கு நான் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன்ற மாதிரி. என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தீங்கன்னா படிப்பு, வேலை தேடணும்னா வேலை, தொழில்னா தொழில், திருமண முயற்சினா திருமண முயற்சி, ஆரோக்கியம், எதுவாக இருந்தாலுமே ஒரு முயற்சி இருக்குன்னா அதுக்கு உண்டான மனநிலை, முதல்ல நல்ல மனநிலைக்கு இப்போ நீங்கள் வருவீங்க. இதான் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் மகரத்துக்கு. 7th of November, ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் உங்களுக்கு அந்த கன்ஜெக்ஷன்ஸ் பரவாயில்ல. 7th of November சுக்ரன் எக்ஸாக்டாக 12th house உங்களுக்கு பொசிஷன் ஆகிடுவார். குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை வேறு பண்ணியிருக்கோம். செலவு செய்து ஒன்று ஒரு டூர் பண்ணுவீங்க, இல்லை செலவு செய்து ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ முயற்சி செய்கிறதுக்கு தயாராகுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். ஸோ முதலீடு பண்ணுறது, இல்லை விரயம் பண்ணுறது, இல்லை செலவு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு நேரம் இது வந்து உங்களுக்கு நெருங்கி வருது. மகரத்துக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10 அதிபன், தொழிலுக்கும் அவர் தான் முக்கியமான பிளானட். தொழில் முயற்சி பயணம், நான் வெளிநாடு போக போகிறேன், அதுக்கு முயற்சி எடுக்க போகிறேன், அதுக்குள்ள நேரம் எனக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை அந்த சுக்கிரன் உங்களை மோட்டிவேட் பண்ணும், தூண்டிவிடும். பட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் சனி செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால திங்க் ட்வைஸ், டேக் அட்வைஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ், அப்படி பண்ணுறது நல்லது. துறையை சார்ந்த அனுபவசாலிகளை ஆராய்ச்சி பண்ணி அவங்கள கேட்டுட்டு செய்யுங்க. குரு வந்து உங்களுக்கு வந்து 5th house இருக்கிறது என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, அதுலேயும் இந்த முறை வக்ரம் அடைகிறது. குரு வக்ரம் மகரத்துக்கு அட்வான்டேஜ் தான் அது. ஒரு லக்ன அவயோக கிரகமான குரு வக்ரம் அடையும் போதெல்லாம் சுப பலன்களை அடையிறதுக்கு உங்களை வந்து தூண்டிவிடும். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களுக்கு கெட்ட கிரகங்கள்லாம் வலுவெழுந்து போகணும், இல்லைனா அது எக்ஸசிவாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக வரணும், அந்த மாதிரி ஒரு காலம் இது. ஸோ ரெட்ரோகிரேட் ஆகிற குரு உங்களுக்கு வந்து நல்லா உங்களை ஒரு மாதிரி வேகமாக சிந்திக்க வைப்பார். ஒரு ஃபோர்ஸ், ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். சில சமயத்தில் நம்மளை யாராவது சொல்லுவாங்க இல்லையா, இது ஏன் நீ பண்ண மாட்டேற, பண்ணு உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வேண்டப்பட்டவங்க, பெரியவங்க, நண்பர்கள், அந்த மாதிரி ஒரு டைம் இது குரு பண்ணுவார்.